ரம்மி விளையாடி ஜங்கிலி ரம்மி டாட் காமில் பணத்தை விழலாம் இது லாக்டவுன் டைம் நக்கிரன் ஆப் அன்லாக் பண்ற டைம் ஊரடங்கு சமயத்திலும் உண்மைகளை தெரிந்து கொள்ள டவுன்லோட் பண்ணுங்க உலகமே முடங்கி மளிகை கடைகள் தொடர்ந்து இயங்கிட்டு இருக்கிறது நம்ம பார்க்கறோம் கடுமையான ஒரு சூழலை நெருக்கடியான நிலையில் வியாபாரிகள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் இன்று பிரச்சனையோடு தான் நாங்கள் வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறோம் என்ற உண்மையை எல்லா தொழிலுமே முடங்கிருச்சு அந்த நேரத்துல உங்களுடைய வாழ்வாதாரத்துக்கான விஷயமும் நடக்கதில்ல எங்களுக்கும் உயிர் மேல ஆசை இல்லையா இந்த அரசு போடுகின்ற சட்டம் யாரும் வீட்டை விட்டு வெளியில் வர வேண்டாம் அரசு சட்டம் எல்லாரும் கடைபிடிப்பது போல மளிகை வியாபாரிகளும் காய்கறி வியாபாரிகளும் கடைபிடித்தார் ஒரு கடையில பத்து பையங்க இருந்தாங்கன்னா எட்டு பேர் இல்ல இந்த ஷடோன் போட்ட உடனே உரும்பினாங்க இப்போ ரெண்டு பேர் என்கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்காங்க வேற வழி இல்லாமல் ஒரு அளி இல்லாமல் மாட்டி கொண்டார்கள் இந்த சூழலை பயன்படுத்தி சில வியாபாரிகள் அதிகமாக விலை வச்சு விற்கிறாங்க இப்ப இருந்தாலும் வாங்கி தானே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இன்றைக்கு வியாபாரிகள் அனைவரும் முடக்கப்பட்டிருக்கிறாங்க ஆனால் அதே வியாபாரிகள் விலை உயர்த்தி விற்கிறார்கள் என்று ஒரு சில கெட்ட பேர்களும் எங்களை நோக்கி அம்புகள் ஈயப்படுகிறது விலைவாசி ஏறுவதும் இறங்குவதும் சகஜம் சாதாரணமா ஒரு ஆளுக்கு தலைக்கு ஐநூறு ரூபாய் இப்ப நாங்க சம்பளம் யாருக்கிடமே முறையா கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஆனா இப்ப ஆயிரம் கொடுத்தா தான் ஆள் வர்றான் இல்ல அப்போ வியாபாரிகள் மீது சுமத்தப்படுற இந்த சுமை இருக்குல்ல அதை நீங்க மக்கள் மீது சுமத்துறீங்களா இல்லையா அதை தான் வேற வழி இல்ல இது நீங்க நியாயமான கேள்வி ஆன்லைன் வர்த்தகம் வந்து ஒரு முகத்தை ஏற்படுத்தியது உங்களுக்கு ஆனால் இன்று ஆன்லைன் வியாபாரிகள் உங்களுக்கு உதவ வர மாட்டார்கள் உங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சிறு வியாபாரி தான் உதவி கொண்டிருக்கிறான் என்று அந்த சூழல் ஒரு விஷயத்தை ஆன்லைன் வர்த்தகம் எப்படி மோசடி செய்கிறார் என்றார் நீங்க அரசாங்கம் நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க சட்டத்தை போட்டு நம்ம தலையில தானே வச்சிருக்காங்க மக்களுடைய தேவைகள் மக்களுடைய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே நான் உணர்ந்து இருக்கிறேன்னு பிரதமர் நேற்று பேசினாரு உணர்ந்து இருக்கிறார் செய்யணும்ல சார் எங்களை பார்க்கின்ற பொழுது ஆனந்தத்து சொன்னாரு இப்ப நான் உன்னோட சார்ந்தவன் நக்கீரன் நேரலுக்கு வணக்கம் இந்த சிறப்பு நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பது வணிகர் சங்க பேரமைப்பின் தலைவர் திரு விக்ரமராஜா அவர்கள் வணக்கம் வணக்கம் ஊரடங்கு உத்தரவு மே மூன்றாம் தேதி வரைக்கும் நீட்டிக்கப்பட்டிருக்குது உலகமே முடங்கியிருக்குது இந்தியா முடங்கியிருக்குது இந்த சூழலில் மக்களுக்கான அத்தியாவசிய தேவைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பையும் அரசு ஏற்படுத்தியிருக்குது மளிகை கடைகள் தொடர்ந்து இயங்கிட்ருக்கிறதையும் நம்ம பார்க்குறோம் காய்கறி கடைகள் பழங்கள் அதெல்லாம் மக்களுக்கு கிடைக்கிறத பார்க்குறோம் இந்த சூழலை எப்படி பார்க்குறீங்க அதாவது கொரோனா வைரஸ் என்ற நோய் ஏற்பட்ட பொழுது குறிப்பாக சைனாவில் தொடங்கிய பொழுது நாம் வேடிக்கை பார்த்தது என்னுடைய கருத்தாக இருந்தது அது இன்று பரவி நம் நாட்டுக்குள் நுழைந்து இவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துமா என்ற எண்ணங்கள் கூட எங்கள் மனதில் எழுந்திருக்கிறது குறிப்பாக இந்தியா முழுவதும் நாம் பிறந்ததுக்கு பிறகு இப்பொழுது தான் இப்படி ஒரு ஊரடங்கு உத்தரவை நாம் பார்த்துருக்கிறோம் தமிழகத்தினுடைய ஊரடங்கு உத்தரவு நூற்றி நாற்பத்தி நான்கு த தடை சட்டங்கள் இதையெல்லாம் அரசு வலியுறுத்தி மக்களுக்கு பாதுகாப்பு தர வேண்டும் என்ற நோக்கத்தோடு நடவடிக்கைகள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக அரசாங்கம் இதை கால தாமதமில்லாமல் ஏறக்குறைய இது ஜனவரி தொடக்கத்திலே இது நம் மாநிலத்தை முழுவதும் முடக்கி முடக்காமலே அந்த வெளியூர்களிருந்து வரக்கூடியவர்களை அன்றே நம்ம சோதனையிட்டு குறிப்பாக வெளிநாடுகளிலிருந்து வந்து இறக்கக்கூடியவர்கள் இன்று சென்னை திருச்சி மதுரை போன்ற விமான நிலையங்கள் எல்லாம் ஒரே விமானமாக மாற்றப்பட்டு வெளிநாடுகளில் இறக்கக்கூடியவர்களே அங்கே ஒரு மருத்துவமனை அமைக்கப்பட்டு அன்றே சோதிக்கு திருந்தால் இவ்வளவு தூரம் இடர்பாடுகள் நமக்கு ஏற்பட்டிருக்கார் இன்று தமிழகத்திலே கடுமையான ஒரு சூழலை நெருக்கடியான நிலையில் வியாபாரிகள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் குறிப்பாக நீங்கள் பேசுகின்ற பொழுதே வியாபாரம் மளிகை வியாபாரிகள் காய்கறி வியாபாரிகள் பழம் வியாபாரிகள் பிரச்சனையே இல்லை என்று நோக்கத்தோடு உங்களுடைய கேள்வி தொடங்கியிருக்கிறார் ஆனால் இன்று பிரச்சனையோடு தான் நாங்கள் வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறோம் என்ற உண்மை யாருக்குமே தெரியாது இந்த மளிகை கடை என்பது அரசாங்கம் விதிக்கின்ற நேரம் என்னுடைய கடை நானே முதலீடு செய்திருக்கிறேன் நானே பல பேர்களுக்கு வேலைவாய்ப்பு தந்து கொண்டிருக்கிறேன் அந்த கடையை திறப்பதற்கு ஆறு துறை அதிகாரிகளிடத்தில் நாங்கள் கட்டப்பட்டிருக்கிறோம் காவல்துறை ஒரு பக்கம் எங்களை கட்டியிருக்கிறது உள்ளாட்சி துறை ஒரு பக்கம் கட்டியிருக்கிறது சுகாதாரத்துறை ஒரு பக்கம் கட்டுகிறார்கள் அரசு மத்திய மாநில அரசுகள் சட்டங்களை போட்டு கட்டி கொண்டிருக்கிறார்கள் ஆகவே எந்த பக்கம் நாங்கள் நுழைந்தாலும் எதை ஒரு அதிகாரி நன்றாக செய்கிறார்கள் என்று பாராட்டினால் இன்னொரு அதிகாரி சரியாக செய்யவில்லை கடை சீல்வித்து விடுவேன் என்று மிரட்டி கொண்டிருக்கிறார்கள் இது அன்றாட நிகழ்வாக நடந்து கொண்டிருக்கிறது நாளை என்ன நடக்குமோ என்ற சிந்தனையோடு தான் நாங்கள் வணிகத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் இல்லை மக்கள் பார்வையிலேருந்து பாருங்களேன் இப்போ மக்கள் வர முடியாத ஒரு சூழ்நிலை எல்லா தொழிலுமே முடங்கிடுச்சு கிட்டத்தட்ட எல்லாருமே இனிமேல் ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டிய ஒரு சூழல் இருக்குது அந்த நேரத்தில் உங்களுடைய வாழ்வாதாரத்துக்கான விஷயமும் நடக்குதில்லை அதை அதை யோசித்து பார்க்கலாம்ல நீங்கள் எங்களை வாழ்வாதாரம் மட்டுமின்றி பார்க்கக்கூடாது இன்று காவல்துறை அதிகாரிகள் மருத்துவர்கள் செவிலியர்கள் போன்று கடுமையான இக்கட்டாளங்களை பாடுபட்டு உழைத்து கொண்டிருக்கிறார்கள் அதற்கு ஈடாக வணிகர்களும் பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் அந்த நோக்கத்தில் பாருங்கள் எங்களுக்கும் உயிர் மேலே ஆசை இல்லையா எங்களுக்கு உடைமை மேல ஆசை இல்லையா இருக்கிறது ஆனால் எங்களுடைய பாதுகாப்பை மீறி இந்த அரசு போடுகின்ற சட்டம் யாரும் வீட்டை விட்டு வெளியில் வர வேண்டாம் இதுதான் அரசு சட்டம் இது எல்லோரும் எல்லோரும் கடைபிடிப்பது போல் மளிகை வியாபாரிகளும் காய்கறி வியாபாரிகளும் பழம் வியாபாரிகளும் பால் வியாபாரிகளும் கடைபிடித்தால் கொஞ்சம் கண்ணை மூடி சிந்திச்சு பாருங்கள் என்ன நடக்கு பாருங்க கஷ்டம் அப்போது நாங்கள் என்ன செய்கிறோம் எங்களுடைய உயிரையும் பணையை வைத்து தான் இந்த பணி செய்து கொண்டிருக்கிறோம் அப்போ அரசாங்கம் கட்டுப்பாடுகள் விதிக்க வேண்டியது தான் சட்டம் போடுறாங்க அது அதிகாரம் சட்டம் போடுறாங்க சட்டத்தை ஏற்கக்கூடியதான் மாற்றுக்கருத்த இல்லை இல்லை தனி மனித இடைவெளி இல்லாத கடைகளில் சீல் வைக்கிறாங்க ஆனால் மக்கள் இதுக்கு ஒத்துழைப்பு தர வேண்டுமே தவிர வியாபாரிகள் அல்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா நீ இப்போ நம்ம நீங்கள் இந்த நக்கிரன் ஊடகம் மூலமாக மக்களுக்கு தெளிவாக நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் ஒரு கடையில் பத்து பையங்க இருந்தாங்கன்னா எட்டு பேர் இல்லை இன்றைக்கு ஊறு போயிட்டாங்க போட்ட உடனே ஊறு இப்போ ரெண்டு பேரும் எங்கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்காங்க எப்படி இருக்காங்க இதுதான் உண்மை நீங்கள் வேலை செய்கிறாங்கன்னு நினச்சி சொல்லக்கூடாது நீங்க வேற வழி இல்ல வேறு களி இல்லாமல் மாட்டிக்கொண்டார்கள் இல்லை என்றால் அந்த இருவர் கூட கிடையாது கடையில் இன்றைக்கு நிலைமை இதாங்க எல்லாரும் வேண்டாங்கிற நிலைமை போயிட்டாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பல நிறுவனங்கள் பூட்டிட்டாங்க கிடையாது ஏன் ஓசை இல்லாமல் பூட்டிட்டாங்கன்னா ஓசை இல்லாமல் பூட்டுறாங்க ஏன்னா பாதுகாப்பு கொடுக்க முடியாது நம்ம வேலை செய்கிற பையனுக்கு எதுனா வந்துட்டா இல்லை நமக்கு வந்துட்டான் நம்ம சொத்து சம்பாரித்து கடை சம்பாரிச்சு என்ன செய்ய அப்படிங்கிற எண்ணத்துக்கு நிறைய பேர் வந்துட்டாங்க ஆகவே தான் பணியாற்றுவதற்கு ஆள் இல்லாத சொல்லை நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா சட்டம் போடுறாங்க கூட்டம் கூடக்கூடாது ஒரு மீட்டருக்கு ஒரு இடத்துல தான் ஒரு நபர் நிற்கணும்னு சொல்கிறாங்க அத்தனை ஊடகங்கள் சொல்கிறாங்க ஆனால் மக்களுக்கு புரியாதா இது யார் ஒத்துழைப்பு தரணும் நான் கடையிலே ஆள் இல்லை ஆனால் காலை ஆறு மணிக்கு நான் கடையை திறக்கணும் நான் காலை டிஃபன் சாப்பிட்டதுனால உங்களுக்கு தெரியாது இந்த ஆறு மணிக்கு தரக்கூடிய வியாபாரிகள் ஏதாவது டிஃபன் சாப்பிட்ருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா யாருமே டிஃபன் சாப்பிட முடியும் காலை உணவே கிடையாது மதிய உணவு நாலு மணிக்கு வீட்டில் சாப்பிடுவாங்க இது வேணால் நீங்கள் எழுதி எந்த எந்த கடையில் வேணால் எங்களுக்கு கேளுங்க நீங்கள் விக்ரமராஜா இப்படி சொல்கிறார தமிழ்நாடு வணிக சங்கடைய பேரமைப்பு மறைச்சி சொல்லாது உண்மையை தான் பேசுது அப்போ இது காலை உணவு மதிய உணவே நாலு மணிக்கு தான் சாப்பிட்றோம் எங்களால் ரெண்டு ரெண்டு உணவையும் சேர்த்து சாப்பிட்றாங்க அப்போ மக்கள் பணி செய்கின்ற பொழுது மக்கள் இது ஒத்துழைப்பு தர வேண்டுமே தவிர நான் கடையிலே ஆள் இல்லாத நிலையில் பொருளை எடுத்து கொடுப்போம் மக்களுக்கு மக்களை ஒழுங்குபடுத்துவோனா என்னால் முடியல ஆகவே மக்கள் ஒத்துழைப்பு தந்தால் மட்டும்தான் ஒரு ஒரு எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் வெற்றி பெறும் ஆகவே வியாபாரிகளை பொறுத்த வரையில் நீங்கள் பா ஒரு காவல்துறை ஆய்வாளர் வருவார் பாவம் கடை சில கடை சட்டத்திட்டத்தெலாம் உட்பட்டு பண்ணுறாங்க நீ சொன்னால் டி நகரில் ஒரு பெரிய நிறுவனம் அழகாக நாலு பக்கம் கட்டங்களை போட்டு முறையாக ஒவ்வொருவரையும் தனித்தனியாக நிற்க வச்சு பண்ணாங்க காவல்துறை அதிகாரி வந்து பாராட்டினாங்க நல்லா பண்ணுறீங்க சரியாக போகிறீங்க அப்படின்னு சொல்லி தாசில்தார் வந்தாரு உன்னை யார் இந்த கடை சொன்னது புட்டு இல்லை சீல் வச்சிருக்க அவர் சொல்றது கேட்பாரா இவர் சொல்றது கேட்பாரா இந்த ரெண்டு பேருமே இல்லைன்னு வீங்க மத்திய அரசு ஒரு சட்டம் போடும் நீங்க நல்லா புரிஞ்சுக்கிடுங்க முதல்வர் வந்து ஒரு தேதி சொல்லுவாங்க ஊரடங்கு உத்தரவு பிரதமர் வந்து ஒரு ஊடக உத்தரவு சொல்றாங்களா இல்லையா ஆமா அது இந்தியாவுக்கே தானே சார் நான் சொல்லுவது இந்தியாவுக்கே தான் இப்போ தமிழகத்தை சார்ந்த வியாபாரிகள்ட்ட பத்தி கேட்குறீங்க தமிழகத்தில் உள்ள வியாபாரிகளை பற்றி சொல்கிறேன் அப்போ சட்டங்களை எல்லாம் மதித்து தான் நாங்கள் வியாபாரம் செஞ்சுக்கிட்டுருக்கோம் அதை கருத்து இல்லை இல்லை ஆனால் மக்களுடைய கேள்வி ஒன்று இந்த சூழலை பயன்படுத்தி சில வியாபாரிகள் அதிகமாக விலை வச்சு விற்கிறாங்க எப்படி இருந்தாலும் வாங்கி தானே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதாவது இந்த மாதிரி சூழலில் அதை மனிதாபிமானத்துக்கு மீறி யாராவது செய்தால் தப்பு நான் தெளிவாக சொல்றேன் எல்லாருக்கும் மனசாட்சி இருக்குது மனித விபிமானம் இருக்குது எங்களை பொறுத்தவரில் சுனாமி ஏற்பட்ட காலங்களிலும் சரி வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட காலங்களிலும் சரி கஜா புயல் ஏற்பட்ட பொழுதும் சரி நீங்கள் ஊடகங்கள் நண்பர்கள்லாம் பார்த்துருப்பீங்க அதிகமாக உதவி செய்வது வியாபாரிகள் தான் செய்வாங்க இன்றைக்கு வியாபாரிகள் அனைவரும் முடக்கப்பட்டிருக்கிறாங்க ஆனால் இந்த வியாபாரிக்கு யார் உதவி செய்வதற்கு இல்லை ஆனால் அதே வியாபாரிகள் விலை உயர்த்தி விற்கிறார்கள் என்று ஒரு சில கெட்ட பேர்களும் எங்களை நோக்கி அம்புகள் ஈயப்படுகிறது எய்து கொண்டிருக்கிறார்கள் நான் அவர்களுக்கெல்லாம் தெளிவாக சொல்லுவேன் விலைவாசி ஏறுவதும் இறங்குவதும் சகஜம் எப்பவுமே உண்டு இப்போ மட்டும் இல்லைங்க அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா புலி புதிய காலம் இனி அடுத்த ரெண்டு மாதத்தில் புதுசாக புளி வந்துடும் அப்போ பழசு அது அது நெருக்கத்தில் எப்போவுமே பத்து ரூபாய் இருபது ரூபா ஒரு கிலோ கூடும் அதே மாதிரி தான் பருப்பு வகையிலும் கூடுவது உண்டு ஆனால் செயற்கையாக உளுத்தம் பருப்பு போன்ற சில பொருள்களை செயற்கையான முறையில் சில வியாபாரிகள் திட்டமிட்டு விலை உயர்த்தியிருக்கிறார்கள் அது எங்கள் கவனத்துக்கு இருக்கிறது நாங்களும் நேரடியாகவே எச்சரித்திருக்கிறோம் இரண்டு தினங்களிலே வேலை சி வேலையை சீர் செய்யவில்லை என்று சொன்னால் இன்று தவறாக எண்ணிக்கொடாது எண்ணிக்கொள்ளாதீர்கள் செயற்கை விலையேற்றம் என்பது முழுமையாக இருக்கக்கூடாது என்பதை மாநில அரசு அதிகாரிகளோடு கலந்து கொண்டு உங்கள் மீது நடவடிக்கை எடுப்போம் என்று தமிழ்நாடு வணிக சங்கோட பேரமைப்பு எச்சரித்திருக்கிறார் ஆனால் அதே போன்று சாமானிய இடங்களில் கூட சில ஊர்களிலே இருந்து கூட சர்க்கரை பொறுப்பு சில பொருள்கள் விலை உயர்வாக விற்பனை செய்கின்றார்கள் என்று சொன்னாங்க அதுக்கு ஒரு விளக்கம் தரேன் நீங்கள் நீங்கள் நல்லா பார்த்துக்கிடுங்க என்னுடைய கடை நான் இப்போ என்ன பற்றி சொல்லிடுறேன் என்னை நான் என்னுடைய கடை என்பது தமிழகத்தை சார்ந்து அனைத்து மணிகனுக்கு தான் நிலைமை இப்போ எங்கள் கடையில் ஒரு நூறு மூடை சர்க்கரை ஆர்டர் கொடுப்பேன் நூறு மூடை சர்க்கரை எனக்கு மட்டும் வராது நூறு மூடை சர்க்கரை என்பது இன்றைக்கி சாதாரணமாக ஒரு ச ஒரு ஒரு கே ஒரு ஐம்பது மூடை ஐம்பது கிலோ கொண்ட சர்க்கரை அப்போ நூறு கிலோ நூறு மூடை என்று சொன்னால் ஒரு ஐயாயிரம் கிலோ அஞ்சு டன்னுன்னு வைங்களேன் இதே போன்று ஒரு மூன்று வியாபாரிகளுக்கு பதினஞ்சு டன் பதினாலு டன் ஏற்றிட்டு வருவாங்க லாரி நான் ஆர்டர் கொடுப்போது எனக்கு ஒரு ஃபோன் மட்டுந்தான் செலவுங்க ஆர்டர் கொடுப்போது என் வேலை முடிஞ்சு போகுது அந்த ஐம்பது மூடை சர்க்கரையும் கொண்டு இறக்குவார்கள் அவங்களே நாங்கள் சொல்கிறத அடுக்கி வைப்பாங்க எங்களுக்கு அங்கே என்ன விலையோ கடையில் அதே விலை தான் இங்கே என் கடை வாசலுக்கு வருவான் வந்து என் பொருளை இறக்கி வைக்க வரைக்கும் அதான் விலை ஆனால் இன்று சர்க்கரை இருக்கிறது தேவைப்பட்டால் எடுத்துக்கொள்ளுங்கள் யார் சொல்கிறா ஓட்ஸ் மாதிரி அப்போ நான் சொன்னேன் ஏங்க நாங்கள் வண்டிக்கிட்டு இருந்தால் வாடகை இருக்குது கூலியாள்கள் இருக்குது இல்லைனா என்கிட்ட ஆள் இல்லை எங்கள் டிரைவர்லாம் ஊறி போயிட்டாங்க வண்டிகள் இல்லை நீங்கள் அவசரம்னு நீங்கள் தான் வந்து எடுக்கணுங்கிறாங்க இப்போ நல்லா புரிஞ்சுக்கிடுங்க கே கே நகர் இந்த பகுதியில் நான் குடியிருக்கிறேன் வீங்களேன் இங்கேருந்து பேரிஸுக்கு ஒரு வண்டி எடுத்துகிட்டு போகிறேன் ஒரு வண்டிக்கு சாதாரணமாக வாடகை நீ போட்டிங்கன்னா ஒரு ரூபா வாடகை சாதாரணமாக குறைச்ச ரேட்டே சொல்கிறேன் ஒரு ரெண்டு பேரும் நான் கூலி ஆள்கள் கூட்டிகிட்டு போனோம் ரெண்டு பேருக்கும் சாதாரணமாக ஒரு ஆளுக்கு தலைக்கு ஐநூறுரூவா இப்போ நாங்கள் சம்பளம் யாருக்கிடையுமே முறையாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் இப்போ ஆயரருவா கொடுத்தா தான் ஆள் வர்றான் ரொம்ப அவங்க வந்தால் போதுங்கிறது எங்களுடைய நிலைமை இல்லை அப்போது வியாபாரிகள் மீது சுமத்தப்படுற இந்த சுமை இருக்குல்ல ஆமாம் அதை நீங்கள் மக்கள் மீது சுமத்துறீங்களா இல்லையே அதைத்தான் வேறு வழி இல்லை இது நீங்கள் நியாயமான கேள்வி வேறு வழியே கிடையாது இப்போ இந்த நாலாயிரூவா வண்டி வாடகை இரண்டு கூலி ஆட்களை நான் ஏற்றிட்டு போகிறேன் பாருங்கள் ஒரு ஆயிரம் ரூபா ரெண்டாயிரரூபா அவனுக்கு சம்பளம் அவருக்கு மூன்று வேலை உணவு நான் கொடுக்குறேன் அவரை அழைத்துட்டு வருவதற்கும் வீட்டில் கொண்டு விடுவதற்கும் நான் தான் வாகனத்தை அனுப்புகிறேன் ஆகவே இந்த செலவை எல்லாம் சேர்த்து எதில் வைக்கிறேன் மக்கள் மேலே மக்கள் மேலே இல்லை பொருள் மேலே நீங்க புரிஞ்சுக்கிடலாம் நான் மக்கள் மேலே நான் வைக்க முடியாது ஆகவே நான் ரூபாய்க்கு வாங்குற பொருள் நூறு ரெண்டு நூற்றி ரெண்டு ரூபாயாக அசலாக்கப்படுகிறது ஆகவே நூற்றி ரெண்டு ரூபாய் பொருள் நூற்றி ஏழு ரூபாய் நூற்றி அஞ்சு ரூபாய் விற்பனை செய்யப்படுகிறது தான் உண்மை இப்படி விலை ஏறுவது சகஜம் இது எல்லாருக்குமே தெரியும் மக்களுக்கு எல்லாருமே அப்போ தடையின்றி இந்த அத்தியாவசிய பொருட்கள் கிடைப்பதற்கான ஏற்பாடுகளை அரசு செய்யலையா அதாவது இந்த பொருள் அரசு வந்து இன்றைக்கு வெளிமாநிலிருந்து வரக்கூடிய பொருள்கள் ஆரம்பத்தில் தடைபட்டுருந்துச்சு இதன் பிறகு தொடர்ச்சியாக நாங்கள் மாநில அரசு அதிகாரிகள் உயரதிகாரிகள் இன்று அமைச்சர் முதல்வர் வரை நாங்கள் தொடர்பு கொண்டு மக்களுக்கு தடையில்லாமல் பொருள் வர வேண்டும் என்று சொன்ன பிறகு எங்களுடைய அகில இந்திய அமைப்புடைய தலைமை அலுவலகம் டெல்லி கரோல்பாருகளை இருக்குது நாங்கள் அவர்களோடும் தொடர்பு கொண்டு உடனடியாக அவர்கள் டெல்லியில் இருக்கின்ற மரியாதைக்குரிய நிதியமைச்சர் அவர்களையும் காமசாம் அந்த வணிகத்துறை அமைச்சர்களையும் சந்தித்து அங்கு ஒரு ஐஏஎஸ் அதிகாரிகள் நியமனிச்சிருந்தாங்க அவருக்கு தமிழை தெரிஞ்ச அதிகாரி நமக்கு நான் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கேன் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா மகாராஷ்டிராவில் எந்த பொருள் உங்களுக்கு வர வேண்டும் அங்கே என்ன இடர்பாடு இருக்குதுன்னு சொன்னால் உடனே கலைஞ்சிடுறாங்க எடுத்துடுறாங்க வண்டி வர்றது இப்போ இப்போ தான் வர ஆரம்பிச்சிருக்கு தொடக்கத்தில் பத்து நாள்கள் வண்டியே வரலை உங்களுக்கு பூண்டு விலை ஏறிச்சு உங்களுக்கு பார்த்துருப்பீங்க அப்போ எப்படின்னா பூண்டு வந்து தமிழகத்திலே விளைச்சல் கிடையாது ஆந்திராவிலேருந்து மட்டும்தான் பூண்டு வரும் ஆகவே அந்த பூண்டு வராதனால விலை ஏற்றப்பட்டது இப்போ பூண்டு வந்துருச்சு விலை குறைஞ்சி போச்சு இதே போன்று தான் மகாராஷ்ட்ரிலிருந்து வரக்கூடிய பொருள் குஜராத்திலிருந்து வரக்கூடிய பொருள் நீங்கள் இந்த ஆட்டு இறைச்சி ஆயிரரூவா விற்கிறாங்கன்னு ஒப்பாடினாங்க ஆடு நீங்கள் நம்ம பொது மக்களுக்கெலாம் தெரியுமா தெரியாத தெரில இவங்க சாப்பிட்ற ஆட்டு இறைச்சிலாம் தமிழகத்தில் வளர்க்குற ஆடு பத்து சதவீதம் கூட கிடையாது எல்லாம் குஜராத்து நாக்பூர் அங்கேருந்து வர்ற ஆடு நீங்கள் ஆட்டு தொட்டில போய் அந்த ஆடு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் இப்படிலாம் ஆடு இருக்கான்னு உங்களுக்கே நீங்களே பார்த்துருக்க முடியும் நான் பார்த்துருக்கேன் ஆகவே குஜராத்துலேருந்து வரக்கூடிய ஆடு வரவில்லை என்பதற்காக இங்கு வாங்குகிறோம் இங்கே வாங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்வாங்கன்னா வீடுகளில் இருக்கிற ஆடு வளர்க்குற ஆடுகள் கூட நூறுரூவா தான் சொல்லுவாங்க அன்றைக்கி ஆகவே தான் விலை எட்நூறுலேருந்து எழுநூறுலேருந்து ஆயிரூவா விலை உயர்த்தப்பட்டிருக்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா சிக்கன் வேக வேகமாக விலை குறைஞ்சது முட்டை ரெண்டு ரூபாயெல்லாம் வந்துச்சு அப்போ யாராவது சொன்னீங்களா வெளி மாநிலத்துக்கு முட்டை போகல போகலை ரெண்டு ரூபாய் முட்டை விற்றுச்சு அதே மாதிரி சிக்கன் பாருங்க இப்போ விளக்கூட தெரியுமா உங்களுக்கு இப்போ விலக்கூட ஏன் விலக்கூடன்னா அவங்க அந்த பறவை காய்ச்சல் ஏற்பட்டுச்சு பாருங்கள் இருந்த கோழியெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க புது உற்பத்தி தான் இப்போ புதுசு ஈடு வர்ற வரைக்கும் இது கூட இருக்குது இதுதான் சிம்பிள் கான்செப்ட் ஆனாலும் கூட இந்த நக்கிரன் ஊடகம் மூலமாக நான் தெரிவிச்சுக்கிறது மக்களாக இருந்தாலும் சரி வியாபாரிகளாக இருந்தாலும் சரி நம்ம எல்லாம் ஒரே இடத்துல வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் ஆகவே மக்கள் கஷ்டப்படுகின்ற பொழுது அவர்களை மேலும் என்ன செய்யக்கூடாது கஷ்டப்படுத்தக்கூடாது என்பதில் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம் எங்களுடைய வியாபாரிகளுக்கெல்லாம் நாம் சுற்றறிக்கையாகவே அனுப்பியிருக்கிறோம் யாரையாவது செயற்கை விலையேற்றமாக செய்துவித்தால் ஒரு எங்களுக்கு தெரியும் இந்த பொருளுக்கு இவ்வளோ விலை வச்சிருக்காரு இன்றைக்கி பருப்பு வந்து நீங்கள் நூறுரூவா ஊற்ற பருப்பு நூற்றி பத்து ரூபா விற்கிறார் நூற்றி பதினஞ்சு ரூபா விற்கிறார் வெல் பரவாயில்லப்பாவிட்டு ஏன்னா செலவு அஞ்சு ரூபா போயிடுது பருப்பு மில்லில் அஞ்சு ரூபா ஏற்றிக்கிட்டாங்க நீங்கள் ஏற்றுறது எப்போவுமே ரீட்டைல் வியாபாரி மட்டும்தான் நீங்கள் எங்களை பார்ப்பீங்க ஏன்னா நாங்கள் தான் உங்களோட தொடர்பில் இருக்கிறவங்க எங்களுக்கு பின்னால் மூணு பேர் இருக்காங்க உற்பத்தியாளர் ஒரு ஆள் இருக்கார் அவர்கிட்ட வாங்கி ஹோல்சேல் பண்ணுற ஒரு ஆள் இருக்கார் அவர்கிட்ட வாங்கி செமி ஹோல்சேல் ஒருத்தர் இருக்கார் இந்த மூணு பேரை நீங்கள் சீனிலே பார்க்கறது இல்லை ஆனால் சீனில் பார்க்குறீங்க எங்களை மட்டும்தான் நேரில் பார்க்குறீங்க ஆகவே நேரடி குற்றச்சாட்டு எங்கள் மீது வருகிறது இதனை எங்களுக்கு பின்னால் அந்த போன்று மொத்த வியாபாரிகளெல்லாம் விலையேற்றுகின்ற காரணத்தினால் நாங்கள் ஏற்றக்கூடிய சூழல் இது எப்போக போக இந்த இடர்பாடான நேரங்களிலே போக்குவரத்து செலவு குழி இந்த மாதிரிலாம் செலவு தினங்கள் இருக்கிறது இதை பொதுமக்கள் பொருட்படுத்தாமல் எங்களுக்கு எப்போ போல் நீங்கள் ஆதரவு தாங்க அதே வேளையில் உங்கள் பகுதியிலே எந்த வியாபாரியாவது செயற்கை விலை நீங்கள் என்னுடைய ஊடகங்களில் பேசும்போது ஒரு நண்பர் ஒரு ஊர்லேருந்து கேட்டார் சர்க்கரை நாற்பத்தஞ்சு ரூபா விற்கிறாங்கன்னு சொன்னார் கும்பிடுங்கன்னு சொன்னேன் பரவாயில்ல நியாயமான ரேட்டு நாற்பத்தஞ்சு ரூபாய் என்பது இந்த சக்கர அசல் விலை முப்பத்தொம்போதுலேருந்து நாற்பது ரூபா அசலாகுது அது பேக்கிங் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே பேக்கிங் தான் ஒரு பேக்கிங் மட்டும் ரெண்டு ரூபா செலவாகும் அதை எடுத்து குடலிருந்து எடுத்துக்கொண்டு வைப்பதற்கு ஒரு ரூபா செலவாகும் ஒரு கிலோ சக்கர வந்து ரெண்டு ரூபாய் கிடைக்கும் நீங்கள் நம்புவீங்களா அதே விக்ரமராஜ் வியாபாரிகளுக்காக தான் சாதகமாக பேசுவார் நினைப்பாங்க இல்லை பொதுமக்களோடு தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கோம் இது உண்மை நேச்சர் நான் சொல்கிறேன் அதே சர்க்கரையை ஐம்பத்தஞ்சு ரூபா விற்கிறார் அறுபது ரூபா விற்கிறாருன்னு சொன்னால் அது என்னது அது குற்றம் தப்பு நான் தெளிவாக இப்போ நீங்கள் மக்களோட தான் இருக்கிறேன்னு சொல்கிறீங்க சார் இப்போ உங்களுக்கு எப்படியாவது நீங்கள் பொருளை கொண்டு வந்து சேர்க்குறீங்க கடையில் ஆனால் இப்போ மக்கள்கிட்ட வாங்குறதுக்கு பணம் வேணும்ல இப்போ போன மாதம் சம்பளம் வருமானு நிறைய பேருக்கு தெரியாது வேலை இல்லை இப்போ அவங்ககிட்ட இயல்பாக பணம் இருக்காது இப்போ அந் அதை எப்படி சார் பார்க்குறது இல்லை இதை தான் நாங்கள் இன்று கூட நாங்கள் பல்வேறு கம்பெனியோட தொடர்பு கொண்டு பேசுகிறேன் எங்களுக்கு ஒரு என்ன இடையூறு ஏற்படுதுன்னா ஒரு பொருள் கொடுத்தாங்கன்னா பதினஞ்சு நாள் செக்கு வாங்குவோங்க முப்பது நாள் செக்கு நாற்பத்தஞ்சு நாள் செக்கு அப்போ நாற்பத்தஞ்சு நாள் கிரெடிட் அந்த பொருள் ஆனால் இப்போ என்ன நிலைமணி கேட்டிங்கன்னா பணம் கொடுத்தா பொருள் எங்கக்கிட்ட பணம் இல்லைன்னா பொருள் இல்லை பொருள் இல்லைன்றி அவங்க சொல்கிறாங்க நான் குற்றச்சாட்டவே சில கம்பெனி ஓனர்கிட்ட பேசுகிறேன் என்னங்க நீங்கள் இந்த மாதிரி இடர்பாடான நேரத்தில் நீங்கள் இந்த மாதிரி சொல்கிறேன் நியாயமானு சொன்னால் அவர் அவரு சொல்வது விளக்கம் நான் வாங்குறது என்ன கேஷ் கிரெடிட் தரமன்ற சொல்கிறேன் அப்படி சொல்லாதுங்க இன்றைக்கு ஒரு ஒரு சாதாரணமாக பிரிட்டானியா பிஸ்கட்ஸ் எடுத்தோன்னு வைங்களேன் ஒரு ஒரு லட்ச ரூபாய் சரக்கு எடுத்தால் பத்து நாள் போட்டு செக் கொடுப்போம் ஆனால் இப்போ அவர் என்ன சொல்கிறார் ஒரு லட்ச ரூபாய் நீ டிரான்ஸ்ஃபர் பண்ணால் உனக்கு சரக்கு இல்லை என்றால் இல்லை ஆனால் இதையெல்லாம் தாண்டி மானத்தோடு எங்கள் வாடிக்கையாளர் ஒருவர் எப்பா எனக்கு சம்பளம் வரலப்பா என் வீட்டில் பசின்னு சொன்னால் எங்கால் என்ன செய்வார் கட்டாயமாக கடன் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அப்பொழுது நான் கேட்டேன் ஒரு நண்பர் ஒருத்தர் சொன்னார் எங்களுக்கு ஒரு ஒரு பகுதி அவருக்கு எனக்கு தெரிஞ்சவர் ஆனால் அந்த பகுதியில் வியாபாரிக்கிட்ட எனக்கு பொருள் வேணும் ஒரு மாதம் கழித்து கொடுப்பேன்னு சொன்னாங்க அப்போ நான் அவங்களுக்கு கொடுத்துருங்கப்பான்னு சொன்னேன் அப்போ நான் அவர்கிட்ட நினைவுப்படுத்தினேன் உங்களுடைய மகனோ மகளோ இதுவரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலமாக வியாபாரம் செஞ்சுருப்பீங்க ஆன்லைன் வர்த்தகம் வந்து ஒரு முகத்தை ஏற்படுத்தியது உங்களுக்கு ஆனால் இன்று ஆன்லைன் வியாபாரிகள் உங்களுக்கு உதவ வர மாட்டார்கள் இது நல்ல செய்தி நக்கிரன் ஊடகம் மூலமாக இதை பதிவு செய்ய வேண்டிய நேரம் ஆகையே உங்களுக்கு உதவிவதற்கு இன்று சாமானிய மணிகன் உங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சிறிய வியாபாரி தான் உதவி கொண்டிருக்கிறான் அதே தெருவில் அதே தெருவில் உங்கள் வீட்டு அருகில் இருப்பவன் தான் உங்களுக்கு உதவி கொண்டிருக்கிறான் இதை நான் கொரோனாவை எப்படி பார்ப்பது என்று எனக்கு தெரியவில்லை கொரோனா மூலமாக இன்று அந்த சூழல் ஒரு விஷயத்தில் ஆன்லைன் வர்த்தகம் எப்படி மோசடி செய்கிறார் என்ற அடையாளம் உங்களுக்கு காட்டப்படுகிறதுன்னு சொன்னேன் அவருக்கு அப்படியே உண்மையிலே ஒரு நிமிஷம் நின்றுட்டார் ஆமாம் சார் நீங்கள் சொல்கிற நியாயம் நான் சொன்னேன் ரூபா விலை குறைப்பான்னு சொல்லி நீங்கள் ஆன்லைனில் போனீங்க ஆனால் எதற்காக விலை குறைச்சாங்க ஒரு பொருளை காமிச்சு இன்னொரு பொருளை விலையை வச்சாங்க ஆனால் நாங்கள் அப்படி இல்லை எல்லா பொருளையும் உங்கள் கண் முன்னாடியே காமிக்கிறோம் அந்த பொருள் தரமில்லை என்று சொன்னால் எங்களை நேரடியாக சோதிப்பதற்கு அந்த கடையினுடைய உரிமையாளர் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறார் இன்றைக்கு அதை நம்ம தமிழகத்தினுடைய மக்கள் உணர்ந்துருக்கிறார்கள் இந்த பாதிப்புலையும் ஒரு நல்லது எங்களுக்கு நடந்துகிட்டு இருக்கு சில மாவட்டங்களில் டோட்டலாக கடைகள் ஷட் டவுன் சில மாவட்டங்களில் வந்து டோர் டெலிவரி பண்ணலாம் ஃபோன் பண்ணி கேட்டால் வீட்டுக்கு கொண்டு வந்து தராங்க இந்த சூழ் நீடிக்குமா இல்லை சீக்கிரம் முடியுமா அப்படின்றது அதாவது இன்றைக்கு இப்போ திருவண்ணாமலையில் மொழி சடம் வேலூரில் பத்து மணி வரைக்கும் கட்டை தருங்க அதான் நீங்கள் ஆரம்பத்துலேயே கேட்டீங்க வியாபாரிகள் மளிகை வியாபாரிகள்லாம் திறந்து நல்லா ஏன்னா உங்களுடைய நோக்கம் அப்படின்னா வியாபாரி நல்லா செழிப்பாக இருக்காங்கங்கிற மாதிரி கேட்டிங்க கேள்வியை ஆனால் பதினோரு மணிக்கெலாம் பூட்டணும் பத்து மணிக்கெலாம் பூட்டணும் ஒரு மணிக்கெலாம் பூட்டணும் பூட்டவே திறவிக்கே கூடாது நீ பொருள் கொடுக்கணும் எத்தனை பேர் வண்டி வச்சுருப்பாங்க பொருள் கொடுப்பதற்கு கடையை திறக்கக்கூடாது நீங்கள் அப்போ நான் பொருள் எப்படி எடுக்க முடியும் யாராவது ஒருத்தர் ஒரு ஒரு வியாபாரி போய் கடையை திறந்து ரெண்டு பொட்டில் பொட்டில் போட்டுக்கிட்டு இருப்பார் உள்ளே அப்போ தான் யதார்த்தமாக கூட நடக்கலாம் ஒரு வாடிக்கையாளர் போய் எனக்கு ஒரு பொருள் கொடுப்பான்னு கேட்டுக்கிட்டு வெளியே நிற்கலாம் இன்னும் யாருக்குனையும் பழக்கப்பட்டவர்தான் இருப்பார் அவர் உள்ளே இருந்துக்கிட்டு இல்லை நாங்கள் வியாபாரம் செய்ய மாட்டேன்னு சொல்லுவார் ஆனால் அந்த இடத்துல அதிகாரி வந்து என்ன செய்வார் சீல் வச்சுருவார் சீல் வச்சுருவார் சீல் வைத்த பிறகு நாங்கள் எங்கெல்லாம் போகணுன்னு உங்களுக்கு தெரியும் நீங்கள் அவரை பாருங்கம்மாங்க அவரை இவரை பார்த்துட்டு வாங்கம்பாங்க இது அலைகிறதுக்கே எனக்கு நேரம் சரியாகி போடும் ஆகவே நான் இதெல்லாம் எதுக்குப்பா என்று நினைக்கக்கூடிய ஒரு கடை போட்டிகிட்டு போயிருந்தாங்க யாரத்துக்கு போய் வர்றதில்லை இன்றைக்கும் இன்றைக்கும் பொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டுனா நான் இப்போ அவங்களெல்லாம் தட்டி எழுப்பி திருப்பி அவங்கள கடை அப்படி ஒரு டீம் இருக்காங்க இன்னொரு குறிப்பு என்ன பண்ணாங்கன்னா ஒரு சில வியாபாரத்தை செஞ்சு முடித்ததுக்கப்புறம் கடையிலலாம் சரக்குலாம் ஓரளவு காலி பண்ணிட்டு அப்போ போதும்ப்பா எங்களை நாங்கள் இதெல்லாம் முடிஞ்ச போகிற தருக்குன்னு கூட்டிகிட்டு போயிடுறாங்க இது அரசு கவனத்துக்கு போகுமா போகாது அந்த புள்ளி வாரம் எங்ககிட்ட தான் இருக்கும் அன்றைக்கி அரசு ஒரு போர்க்கால அடிப்படையில் ஒரு நடவடிக்கை இன்னும் எடுக்கலை அப்படின்ற ஒரு விமர்சனமும் இருக்குது அது எப்படி பார்க்குறீங்க இல்லை அரசை பொறுத்த வரையில் இப்போ நாங்கள் விமர்சனம் பண்ண விரும்பலை ஏன்னா இது ஒரு போர்க்கால நடவடிக்கை இந்த போர்க்காலத்தில் எல்லாரும் ஒத்துழைப்பாக தான் நின்று வேலை செய்யணும் ஆனால் அரசு இது நான் முதலே ஆரம்பத்திலே உங்களுக்கு அரசு மேலே குறைகளை நான் சுட்டி காமிச்சேன் ஆரம்பத்திலே அரசு நினைத்திருந்தால் இதை தடை செய்திருக்கலாம் ஆனால் இப்போ உள்ள அதிகாரிகள் நல்ல வேகமாக ரன்னிங்கில் இருக்காங்க ஓடிக்கிட்டு இருக்காங்க வேலை பார்க்குறான் ஓடிக்கிட்டு இருக்கான் ஆனால் இந்த அதிகாரிகள் எல்லாம் ஒத்துழைப்பு செய்யாமல் சற்று எங்களை கண்ணை அப்படி இறுக்கி இருந்தால் நாங்களும் இறுக்கி மூடியிருப்போம் கண்ணை அப்போ நிலைமை எப்படி இருக்கும் அதான் ஷடோன் மக்கள் அல்லாடி இருப்பாங்க கடைகள் உடைக்கப்படும் பசி உள்ளவன் என்ன செய்வான் பொருள்களை ஜல்லி சூறி ஆடுவான்னு நடக்கல இது போன்ற நிலைமைக்கெல்லாம் தள்ளப்பட்டிருப்போம் ஆனால் இதையெல்லாம் தற்காத்து கொண்டு வணிகத்தை தொடர்ந்து நடத்தி வருகிறோம் இதற்கு விலை ஏற்றம் என்ற ஒரு குற்றச்சாட்டு இல்லாமல் இருக்கும் அப்படி எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்தால் மீண்டும் சொல்கிறேன் என்கிட்ட தெரியப்படுத்துங்க கொரோனா எதுக்கு வந்துன்னு எனக்கு புரியல கழிவுகம் ரொம்ப வளர்ந்து போயிடுச்சுன்னு வந்துச்சா என்னென்னு தெரில எனக்கு அப்போ அந்த மாதிரி ஒரு தான் இந்த ஆன்லைன் வர்த்தகம் நீ போட்டு எங்களை கசைக்கு புழிஞ்சாங்க அரசாங்கம் அசா அரசாங்கம் ஒரு பக்கம் புழிஞ்சு எடுத்தது இந்த ஆன்லைன் வர்த்தகம் என்று ஒரு பக்கம் புழிஞ்சு எடுத்தாங்க இதை விட மல்டிநேஷன் நிறுவனங்கள்லாம் கடை கீரை காய்கறி விற்கிறதுக்கு வந்துட்டாங்க நீங்கள் பெரிய பெரிய மல்டிநேஷன் பிஸ்னஸ் மேன் இவங்கெல்லாம் உள்ளே வந்துட்டாங்க இவங்க வந்து ஆமாங்க பார்க்கா கார்பரேட் நிறுவனங்கள் நுழைந்த பிறகு எங்களுக்கு என்ன சோதனை கேட்டால் மூணு பீஸ் வாங்கி விற்பவனுக்கு ஒரு விலை மக்கள் அதையும் கவனிக்கணும் நீங்கள் உங்கள் கடையில் அருகில் ஒரு சின்ன கடை இருக்கும் அவர் மூணு பீஸ் வாங்குவார் அவர் வாங்குகிற விலையை பத்து ரூபாய்க்கு வாங்குவார் பதினோரு ரூபாய்க்கு விற்பார் ஆனால் அதே பொருளை முந்நூறு பீஸ் வாங்குறேன் எட்டு ரூபாய்க்கு வாங்குகிறான் அவன் பத்து ரூபாய்க்கு விற்கிறான் முந்நூறு பீஸுக்கு மேலே மூவாயிரம் பீஸ் வாங்குகிறவன் ஏழு ரூபாய்க்கு வாங்குகிறான் மூணு விலையை மாற்றி கொடுக்குறேன் இதை நாங்கள் எதிர்க்கிறோம் இதை அரசு முறையாக கையாள வேண்டும் கையாண்டால் மட்டும்தான் அனைத்து வணிகர்களும் தொடர்ந்து வியாபாரத்தில் நீடிக்க முடியும் இந்த சடோன் போட்ட தேதியிலிருந்து கடைகளை திறப்பதற்கு ஊரடங்கு உத்தரவு வாபஸ் வாங்கும் வரை வட்டி கிடையாதுன்னு சொல்லணுமா கடை சொல்லக்கூடாது அரசாங்கம் இன்றைக்கு வரைக்கும் இஎம்ஐ போய்கிட்டுருக்கா போகலையே உங்களுக்கு போகுது நான் என்னை கடைப்பட்டு சொன்னது அரசாங்கம் நான் உங்களுக்கு ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி நாலு செக்கை கொடுத்துருப்பேன் இந்த செக் இன்னைக்கு பேங்க் வச்சுன்னா ரிட்டர்ன் சார்ஜ் போட்டிங்களா போட மாட்டிங்களா என்னால் பணம் கட்ட முடியுமா கடையை பூட்டி வச்சுட்டு இது அரசாங்கம் தெரியாதா அரசாங்கம் துரிதமான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டிய எப்படி செஞ்சுருக்கணும் எப்போ பேங்கு வியாபாரிகள் வரக்கூடிய காசோலைகள் பணம் இருந்தால் பாஸ் ஆகட்டும் பணம் இல்லைன்னா ரிட்டர்ன் அனுப்பு ஆனால் அவதாரம் பிடிக்காத சொல்ல இதெல்லாம் எதார்த்தமாக ஒன்று சார் சொல்லணுமா சொல்லக்கூடாதா நீங்கள் அரசாங்கம் நம்மளுக்கு என்ன செஞ்சுருக்காங்க இந்த விஷயத்தில் என்ன செஞ்சுருக்காங்க சட்டத்தை போட்டு நம்ம தலையில் தானே வச்சுருக்காங்க அரசாங்கம் என்ன நடவடிக்கை இருக்குது எல்லாத்துக்கும் மாஸ்க் கொடுத்தாங்களா அரசாங்கம் எல்லாத்துக்கும் கை உறை கொடுத்தாங்களா இல்லையே நம்மளை நம்மளது செய்யணும் உத்தரவு போடுறாங்க அந்த மட்டும்தான் தான் செஞ்சுருக்காங்க இல்லை ஆனால் மக்களுடைய தேவைகள் மக்களுடைய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே நான் உணர்ந்திருக்கிறேன்னு பிரதமர் நேற்று பேசினாரே உணர்ந்திருக்கிறார் செய்யணும்ல சார் ஒரு சாதாரண வியாபாரி தானே வியாபாரியுடைய மகன் எங்களை பார்க்கின்ற பொழுது ஆனந்ததுன்னு சொன்னார் எப்போ நான் உன்னோடு சார்ந்தவன் உன் வியாபாரி என்று சொன்னார் அப்போ அவரே பிரதமர் என் மனசு எப்படி இருக்கும் சந்தோஷப்பட்டிருப்பீங்க பரவாயில்லப்பா எப்போ நம்மளாலே ஒரு ஆள் வந்துட்டார் நம்ம பிரச்சனைலாம் தீர்ந்துருவச்சோம் ஆனால் யாருக்கு பிரச்சனை தீர்ந்துருக்கு கார்பரேட் நிறுவனங்களுக்கு தான் பிரச்சனை தேர்ந்துக்கிட்டு இருக்கு லட்சம் பல லட்சம் கோடி கடனை தள்ளுபடி பண்ணுறாங்களே யாருக்கும் செஞ்சுருக்காங்க இன்றைக்கு அரசாங்கம் என்ன செய்யலாம் எப்போ அஞ்சு லட்ச ரூபாய் கடன் வியாபாரிகள் இருந்துச்சா தள்ளுபடி செய் என்னுடைய கஷ்டம் தெரியும்லங்க நான் இப்போ ரெண்டு மாதம் என் கடையை கடையை போட்டுட்டிங்க மூணாம் மாதம் என்ன ஆகுமோ எனக்கு தெரியல ஆனால் இதே நிலைமை நீண்டித்தால் நான் எழுதிச்சி வர்றதுக்கு எத்தனை வருஷம் ஆகும் அதுலேருந்து எழுதிருச்சு வர்றதுக்கு நான் வந்து சம்பாரித்து நான் கட்டுறதுக்கு பேங்க் லோன் எங்கே போயிடும் வட்டிக்கு மேலே வட்டி குட்டி போட்டு குட்டிக்கு மேலே குட்டி போட்டு என் கடையை போட்டுருக்கு பேங்கர் வந்து நிற்பாங்க இன்னைக்கு சடோன் மூலமாக பூட்டப்பட்ட கடை நாளை வங்கிகள் மூலமாக இல்லை தனிநபர் மூலமாக கடன் வாங்கிய காரணத்திற்காக நீதிமன்றம் சென்று எங்கள் கடையை பூட்டுவதற்கு அவர்களும் வருவார்கள் நிதியமைச்சர் கூப்பிட்டம்மா நிர்மலா சீதாராமன் அவர்களே எங்கள் வாங்க இந்த சாதாரண அப்பா வியாபாரி காப்பாற்றி விட்டுருமா இந்த ஐயாயிரத்துலேருந்து அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு இருக்கிற வட்டியெல்லாம் கடன் தள்ளுபடி பண்ண சொல்லமா சொல்லக்கூடாதா ச அதை கூட சொல்ல வேண்டாயா அது நீங்கள் பெரிய மல்டிநேஷனல் கம்பெனிக்கே தள்ளுபடி செய்யுங்க இந்த முத்ரா திட்டம்னு ஒரு திட்டத்தை அறிவித்தார் பிரதமர் நானும் அந்த மேடைக்கையில் இருந்தேன் டெல்லியில் ஒரு சாமானிய சலூன் கடைக்காரரும் ஒரு டெய்லரு ஒரு மளிகை கடை ஒரு காயர் கடைக்காரருக்கு லோனை கொடுத்து ஆரம்பிச்சு வச்சேன் பல வங்கிகளில் நாங்களும் கொஞ்சம் வாங்கி கொடுத்துருக்குறோம் இல்லை என்று சொல்ல முடியாது ஆனால் சில வங்கிகள் நாங்கள் முத்ரா திட்டம் மூலமாக கடன் கொடுத்துட்டோன்னு சொல்லி வரா கடன் அதில் போட்டு நிரப்பி கொடுத்துட்டாங்க ஆனால் வியாபாரிக்கு போய் கடன் சேரல இந்த நேரத்தில் முத்ரா திட்டம் மூலமாக சாமானிய வியாபாரிகள் மீண்டும் ஒரு இரண்டு ஆண்டுக்கு கடனாக கொடுங்க வட்டிலாக கடனாக கொடுங்க ரெண்டு வருஷத்துக்கு நாங்கள் மீண்டும் எழுதிச்சு வருவோம் இல்லை இன்றைக்கு இருக்கிற வீழ்ச்சியை நீங்கள் நான் கண்ணீரோடு சொல்கிறேன் நீ பார்த்தீங்கன்னா இதில் தப்பித்து வரக்கூடிய வியாபாரிகள் நாற்பது விழுக்காடு வியாபாரிகளுடைய வாழ்வாதாரம் என்ன ஆகும் என்று தமிழ்நாடு வணிக சங்கோட பேரமைப்பு கணக்குகளை போட்டுக்கொண்டிருக்கிறார் இவனை எப்படி நம்ம காப்பாற்றுவது எப்படி இவனை மீண்டும் வணிகனாக உட்கார வைப்பது என்பதற்காக நான் இரவெல்லாம் சிந்திச்சுக்கிட்டு இருக்கோம் இது உள்ளபூர்வமாக சொல்கிறோம் ஆனால் இந்த வியாபாரிகள் என்பது இன்று உள்நாட்டு வணிகம் ஒரு காலத்தில் சொன்னாங்க இன்று உலக நாடு முழு முழுவதும் பொருளாதாரம் தேக்கம் ஏற்பட்ட பொழுது உள்நாட்டு பொருளாதாரத்தை காப்பாற்றியது உள்நாட்டு வங்கியும் உள்நாட்டு வணிகர்களும் என்று நமதுடைய பொருளாதார நிபுணர்கள் சொன்னார்கள் இதை மத்திய மாநில அரசுகள் புரிந்து கொள்ள வேண்டும் வியாபாரிகளுக்கு நிறைய திட்டம் இருக்கிறது செய்ய வேண்டும் ஆனால் வியாபாரிகளை ஒரு பொருட்டாக கூட எண்ணாமல் சில நேரம் அரசுகள் இருக்கிறோம் செய்ய வேண்டிய நேரத்தில் அரசாங்கம் செய்யணும் சார் அதான் சார் அரசாங்கம் சரியாக செய்யணும் சார் செய்யாத நேரத்தில் நான் கூப்பிட்டு அதே தரேன்னு சொன்னா நியாயமா சார் மாநில மத்திய அரசுகள் கட்டாயமாக உதவி செய்யணும்னு நான் செய்யணும் அவ்வளோ தூரம் பாதிப்பு ரம்மி விளையாடி பணத்தை வெல்லலாம் அதிவேகத்தில் பரவும் ஊழல் வைரஸ் டெல்லி கையில் தமிழக ரிப்போர்ட் கமிஷனுக்கு ஆசைப்பட்டால் தமிழகம் அமெரிக்காவாக மாறும் எச்சரிக்கும் அதிகாரிகள் தொடரும் ஊரடங்கு சோறாவது மிஞ்சுமா கவனிக்கப்படாதவர்கள் பற்றிய கவர் ஸ்டோரி துரித பரிசோதனை கருவி தாமதம் எடப்பாடி பழனிசாமி அரசின் வில்லங்கம் இன்னும் பல எக்ஸ்க்ளூசிவ் செய்திகள் அடங்கிய நக்கீரன் இதழை நக்கீரன் டாட்டனில் இலவசமாக படித்திருங்கள்